என்ன டாக்டர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெயிட் ரிடக்ஷனுக்கு பற்றி எத்தனை வீடியோ போட்டிருந்தீங்க, அதை நீங்கள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? நீங்களே இப்படி குண்டாக இருக்கீங்களே, இது என்ன சங்கதி சொல்லுங்கள். அப்புறம் அங்கே மட்டும் என்ன இருக்கான், பான மாதிரி நல்லா வயிறு வச்சுருக்கீங்க, என்ன வந்து கிண்டல் பண்ணிருக்கீங்களா? அதான், இது என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்காங்க. நம்ம பஸ்லலாம் போயிட்டு இருப்போம், ஆனால் ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சிட்டு இடம்லாம் உட்காரதுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்க, ப்ராப்பரான ஒரு டயட் பிளானு, ஹெல்த்தியாக நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகாமல் ஒரு டயட் பிளான் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ணிகிட்டே ஒரு எக்ஸசைஸும் கொடுக்கணும், அது மூலமாக வெயிட் லாஸும் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு இதே ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, வயிறு மட்டும் கம்மியாக மாட்டேங்குது, சடனாக மேரேஜ்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் வந்து அதிகமாக கெயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட வெயிட்டும் எப்படி கெயின் ஆச்சுன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறமுமே நான் லீனாக தான் இருந்தேன், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் 1 இயர் வந்து வீட்லேயும் இருந்துட்டு பேஷண்ட்டை வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஃபுல் டைம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பையனையும் பார்க்கணும், வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னோட டயட்டையோ இல்லை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையோ வந்து என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அது ஃபோக்கஸ் பண்ணாதனால எனக்கு வந்து என்னோட பாடி வந்து நான் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதிகமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நான் கரெக்டாக டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நாமளே வந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்துட்டு நம்ம வந்து மக்களுக்கு வந்து முன்மாதிரியாக தான் இருக்கணும், நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் ஆக போகிறேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சார்க்கு இருந்த மாதிரி இன்ச் லாஸும் உங்களுக்கு ஆகுங்க, வயிறு வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி எல்லாம் வீட்டில் இருந்தே நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறது, அது போக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டயட் எல்லாமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் வராமல் நம்மளை வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வெயிட் லாஸ் பிளான் வந்து நான் ஒரு 8 வீக்ஸ்க்கு வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேங்க, அதுக்கு மீறி வந்து ரெகுலராக என்னோட ஒர்க்லாம் பிஸியாக இருக்கனால போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் 8 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னைக்கு அட் ப்ரெசென்ட்டில் நான் என்ன வெயிட்டில் இருக்கேன், அதே போல் சார் என்ன வெயிட்டில் இருக்காருங்கிறதும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 72.1, நான் 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா 62 இருந்தேன், இப்போ வந்து 72 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டேன். இப்போ என் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78.9 கிலோகிராம் இருக்கு. இந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வயிற்றோட வெயிட்டு தாங்க இல்லை ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒல்லியாக தான் இருப்பேன், எல்லோரும் ஸ்கின்னியாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் வயிறு மட்டும் இல்லை நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அந்த வயிறோட வெயிட்டு தான் வந்து என்னுடைய மொத்த பாடி வெயிட்டையும் வந்து ஜாஸ்தியாக காமிக்குது. இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்காங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன மாதிரி டயட் எடுக்கணும், நாங்கள் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக நான் காமிக்க போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.